புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். ஒவ்வொரு முறையும் சிகரம் தொட்ட மனிதர்களுடைய வாழ்க்கை பயணத்தை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கைக்கான பாதை என்ன அப்படின்றத நம்ம கண்டுணர்ந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு சந்திக்க இருக்கக்கூடிய இந்த நபர்கள் உலகம் முழுக்க நம்ம திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இவங்க செஞ்சிட்ருக்காங்க. அதை நான் பெருமையாக இந்த இடத்துல சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த காலகட்டத்தில் குழந்தைகளிடமிருந்து தான் நம்ம ஆரோக்கியத்தை உண்டு பண்ணணும். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு கண்கள் மூலமாக அவங்களுடைய ருசியை கவர கூடிய விஷயங்கள் தான் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா குழந்தைங்க கிட்ட போய் சாப்பிட என்ன வேணும் அப்படின்னு கேட்டா முதல்ல சொல்லக்கூடியது ஐஸ்கிரீம், அடுத்து சொல்லக்கூடியது எங்களுக்கு குக்கீஸ் வேணும். ஏன்னா உலக அளவில் வந்து ஒரு மிகப்பெரிய விளம்பர வியாபாரம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால அது குழந்தைகளை கவரப்படுது. குழந்தைகள் வந்து கண்டிப்பாக எனக்கு அந்த குக்கீஸ் தான் வேணும், தினமும் வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ் கொடுத்தாலே போதும் அப்படின்ற ஒரு நிலையில் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் குக்கீஸ் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம், அள்ளி அள்ளி கொடுக்கலாம், நிறைய கொடுக்கலாம் அப்படின்ற அந்த உறுதிமொழியை நான் இன்றைக்கு உங்கள் மூலமாக நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்ம கொடுக்க போகிற குக்கீஸ் நம்மளுடைய உழவன் குக்கீஸ் அப்படின்றத நான் இங்க பெருமையா தெரிவிச்சுக்க ஆசைப்படுறேன். என்னது இந்த உழவன் குக்கீஸ், இதுல என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நிச்சயமா நம்மளுடைய மனசுல எழும். உலகத்திலேயே முதல் முறையா பாரம்பரிய அரிசி வகைகளை கொண்டு பிஸ்கெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த குக்கீஸை தயார் செய்யக்கூடிய ஒரு முதல் சிறப்பான நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்த குக்கீஸ் நிறுவனத்தினுடைய இரண்டு பார்ட்னர்ஸை தான் இன்றைக்கி நம்ம வந்து சந்திக்க போகிறோம். இருவரும் இங்கே நம்ம முன்னாடி வந்து அமர்ந்திருக்காங்க. பெயர் வந்து உலகளாவிய குக்கீஸ் அப்படின்ற பெயர் தான், ஆனால் அதன் உள்ளே இருக்கக்கூடிய விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான விதை தான். பாரம்பரியமான இரண்டு நபர்கள் இங்கே வந்திருக்காங்க. முதல்ல நம்ம சந்திக்க இருக்கக்கூடியது சாலை வடமலை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். அடுத்து அவர் அருகிலேயே அவருடைய நண்பர் போல அமர்ந்திருக்கக்கூடிய நபர் கோவிந்தராசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இருவரையும் ஒரே இடத்துல சந்திக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பக்கத்தில் பெருமிதத்தோடு உங்களுடைய பிராண்டும் வந்து அமர்ந்திருக்கு. குக்கி அப்படின்றது, உழவன்ஸ் குக்கி அப்படின்றது இந்த பிராண்ட், இதனுடைய வியாபார தன்மை, இதுலேருந்து என்ன பொருட்கள் மக்களுக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே யார் இந்த சாலை வடமலை, யார் இந்த கோவிந்தராசன் அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கணும். இருவரும் எப்படி பார்ட்னர்ஸாக ஆனீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து நான் சாலை வடமலைக்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். உங்களுடைய பின்னணியை பற்றி சொல்லுங்கள். சொந்த ஊர், பெற்றோர், கல்வி, அதை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய பெயர் சாலை வடமலை. நான் வந்து இங்கே திருத்தணி பக்கத்தில் அருங்குளம் என்ற ஒரு கிராமத்தில் பிறந்தேன். என்னுடைய தாய் தந்தையார் வந்து சாலை பட்டம்மாள், தந்தையார் பெயர் வந்து மணி. நான் வந்து சிறு வயதிலிருந்தே வந்து எங்கள் கிராமத்திலே தான் 10வது வரைக்கும் படித்தேன். அப்போவே வந்து எனக்கு வந்து எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு, எதுவாக இருந்தாலும் நான் தான் முன்னாடி இருக்கணும் அப்படின்ற ஒரு எனக்கு ஒரு ஆர்வம். அப்படி இருக்கும்போதே வந்து நிறைய கதைகள்லாம் எழுத ஆரம்பித்தேன். அந்த மாதிரி ஒரு ஆர்வங்கள் எனக்கு வந்து சிறிய வயதுலேருந்தே இருந்தது. சாலை என்பது உங்கள் குடும்ப பெயருங்களா, எப்படிங்க? சாலைன்றது நான் வந்து மெய்வழி சாலை, நான் வந்து அதை பின்தொடர்ந்த பிறகு நான் ஏற்பட்டது. என்னுடைய பெயர் வந்து வடமலை தான். முதல்ல நான் வந்து ஃபஸ்ட்டில் திருத்தணியில் வந்து 10வது வரைக்கும் நான் படிச்சுட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய, அவர்கள் பயின்ற, அவர்கள் வாழ்ந்த, அவர்கள் வந்து ஆசிரியராக பணிபுரிந்த ஆசிரியர்களுக்கே வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பிறந்த நாளை வந்து ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடுறாங்க. அவருடைய பள்ளியில் நான் 11வது 12வது படிச்சுன்ற ஒரு பெருமிதத்தோடு நான் இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ உங்களுடைய குழந்தை பருவம் எப்படி இருந்தது? குழந்தை பருவத்தில் வந்து நீங்கள் ரொம்ப கற்பனை வளம் மிகுந்தவர், கதை எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்கள் வீட்டு உணவு பழக்க முறைகள் இதெல்லாம் எப்படி இருந்ததுங்க? அம்மா வந்து விவசாயம்தான். எங்கள் ஊரில் வந்து எந்த ஒரு விவசாயமாக இருந்தாலும், எத்தனை பெரிய முதலாளிகளாக இருந்தாலும் சரி, எங்களுடைய ரிலேஷன் யாராக இருந்தாலும் அம்மா கிட்ட தான் வந்து யாராருக்கு எவ்வளோ ஆட்கள் வேணும் நடவு நடுறதுக்கு, அறுபடுறதுக்கு, இவரவர்களுக்கு இவ்வளோ ஆள் வேணும்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட தான் சொல்லுவாங்க. அம்மா தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருக்கும் இவ்வளோ ஆட்கள் அங்கே போங்க, இவ்வளோ ஆட்கள் அங்கே போங்க, நடவுக்கு இவ்வளோ பேர் போங்க, அறுவடைக்கு இவ்வளோ போங்க போங்க அப்படின்னு சொல்லி அம்மா தான் வந்து பிரித்து அனுப்புவாங்க. எங்கள் ஊருக்கு ஃபுல்லாகவே அம்மா தான் பிரித்து அனுப்புவாங்க. ஆனால் அம்மாவுக்கு வந்து என்ன ஒரு பெரிய ஒரு ஊரில் ஒரு அங்கீகாரம் அப்படின்னா, அம்மா வந்து நடவு நடணும் அப்படின்றது எல்லாருமே விருப்பப்படுவாங்க. ஏன்னா அவங்க வந்து நடவு நட்டாங்கன்னா சிறப்பாக வந்து அன்னைக்கு வந்து நல்லபடியாக நடக்கும், அறுவடை நல்லா வரும் அப்படின்ற ஒரு பெரிய அங்கீகாரம் அம்மாவுக்கு எப்பவுமே இருக்கும். அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அப்பா வந்து ஒரு கொத்தனர். அவங்க வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு 200 பேரை வந்து உருவாக்கியிருக்கிற கொத்தனர் எங்கள் அப்பா வந்து. அது வந்து ஒரு மிகப்பெரிய பெருமை. ஏன்னா எங்கள் அப்பா வந்து சென்னையிலிருந்து நிறைய இன்ஜினியரிங்ஸ்ட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு பிறகு வந்து எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் உருவாக்கி விட்டுருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக நினைக்கிறேன்.
எனக்கு வந்து இவர் இருவரையும் பார்த்து தான் நீங்க அப்படியே வந்து உங்களுடைய வாழ்க்கையில வளர்ந்து வந்திருக்கீங்க நீங்க இல்லையா? ஆமா மேடம். நிச்சயமா நிச்சயமா உங்களுடைய குடும்பத்துல வந்து எப்படி ராதாகிருஷ்ணன் ஐயா கல்வி இதெல்லாம் முக்கியமோ அதே மாதிரி விவசாயம் அப்படின்றதும் உங்க வீட்டு ஒரு பிள்ளை மாதிரி தான், அம்மா தூக்கி வளர்த்த ஒரு பிள்ளை மாதிரி தான் விவசாயமும் கூட இல்லையா? மேடம் நான் வந்து சிறு வயதுலேருந்தே வந்து ஒரு என்ன பண்ணுவோம்னா அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து சிறு வயதில் அதாவது 8வது 9வது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூ பறிக்கிறதுக்கு போயிடுவோம். எங்கள் ஊரே வந்து சென்னைக்கு வந்து ஒரு 30% பூ வந்து திருத்தணியிலேருந்து தான் இங்கே வந்து வரக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கும் இருக்குது. அதனால் காலையில் 5 மணிக்கே வந்து பூ பறிக்கிறதுக்கு போயிட்டு பூலாம் பறித்து எடை போட்டுட்டு அப்போ வந்து டியூஷன் பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து நான் ஸ்கூல் போவேன். எல்லாமே நடந்து போகிற அளவு தான், ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் எல்லாமே ஸ்கூல்லாம் இருக்கிறதுனால அந்த எனக்கு 5 மணின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்றைக்கும் வந்து நான் அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், பின்பற்றிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ஒரு விவசாயம்ன்றது எனக்கு வந்து ஒரு என்னுடைய சிறு வயதிலிருந்தே ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் எனக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ சாலை வடமலை யார் அப்படின்றத நாங்கள் இங்கே நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். யார் இந்த கோவிந்தராசன் ஐயா அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஐயா உங்களுடைய பின்புலம் பற்றி சொல்லுங்கள். நான் பிறந்து வந்து சேலம். அப்பா வந்து ஈபியில் ஓட்டுநர் டிரைவராக இருந்தார். அதனால் நான் வந்து அந்த 1st-5th standard வரையில் ஒவ்வொரு ஊரில் இருந்தேன். திருச்சி, அரியலூர், இதில் தெற்க திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், கரடிக்குறிச்சி எல்லா ஊர்லேயும் இருந்திருக்கேன். அதனால் தமிழ்நாடு முழுக்க எனக்கு வந்து எப்படி வாழ்ந்தாங்க, அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு நல்லவே தெரியும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சமயத்தில் வந்து இப்போது நான் வந்து 6th அப்புறம் நான் வந்து வேலூர்லேயே செட்டில் ஆகியாச்சு. இங்கே வர வரையில் அதாவது புதுக்கோட்டைக்கு போய் மறுபடியும் போகிற வரைக்கும் வேலூர்லேயே இருந்தேன். எனக்கும் அந்த ஈபிலேயே ஒர்க் கிடைச்சது. ஆமாம், அப்புறம் வெளிநாடு போகணும்னு நினச்சிருந்தேன். பட் அந்த சமயத்தில் வந்து சாலை பற்றி தெரிஞ்சதுனால நான் அங்கே சாலைக்கு போயிட்டேன், அங்கே போய் செட்டில் ஆகிட்டேன். இன்னொரு முக்கியமான காரணம் மெய்வழி சாலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதை விட்டுட்டேன். சரியான வழியை தான் நீங்க தேர்வு செஞ்சிருக்கீங்க நான் நினைக்கிறேன். நிறைய ஊர்களுக்கு சிறு வயதிலிருந்தே பயணப்பட்டதுனால ஒவ்வொரு ஊரினுடைய வாழ்வியல் முறைகள் இது எல்லாமே சிறு வயதிலேயே உங்களுக்கு வந்து நல்லா அனுபவப்பட்டிருக்கும் நாங்க நினைக்கிறோம். இருவரும் சந்தித்த இடம் எங்க, இருவருக்குமே எப்படி ஒரு தொடர்பு ஏற்பட்டது? இந்த சாலை இந்த வழியின் மூலமாக தான், மெய்வழி சாலை வழியின் மூலமாக தான் இந்த தொடர்பு ஏற்பட்டது நான் நினைக்கிறேன். அதை பத்தி சொல்லுங்களேன். சாலை பொன் சுசிலாமா அப்படின்றது அவங்க வந்து எங்கள் மெய்வழி சாலையில் இருக்காங்க. எல்லாரையும் அரவணைத்து இந்த மாதிரி யார் சிறு பிள்ளைகள் வந்து வந்தாலும் ஏன்னா நான் 17 வயசுலேயே 18 வயசுலேயே நான் மெய்வழி சாலையை பற்றி கேட்டு ரொம்ப ஆர்வமாக வந்து எங்களுடைய வேதங்களையும் எங்களுடைய அந்த சபை நடைமுறைகளையும் ஃபாலோ பண்ணதுனால என்னை எல்லாருக்குமே அங்கே இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். என்னை செல்லை பிள்ளைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அப்படி இருக்கும்போது என்னப்பா திடீர்னு வந்துடுற, இது வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை நாங்கள் வந்து அம்மாவும் நான் இங்கே வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் எனக்கு வந்து அங்கே போனவுடனே பார்த்தீங்கன்னா அந்த ஊரே வந்து எனக்கு வந்து சகோதர சகோதரிகளாக மாமா மச்சான் அண்ணன் தம்பி எல்லாருமே எனக்கு வந்து அவ்வளோ எனக்கு சகோதரர்கள் கிடைச்சாங்க. சகோதரர்களே இல்லைன்ற ஒரு எனக்கு ஒரு ஏக்கம் இருந்தது எனக்கு சாலைக்கு போகிறதுக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு போய் பார்த்த பிறகு எனக்கு வந்து அங்கே எல்லா சொந்தங்களும் கிடைச்சிது. எல்லோரும் ஆதரவு கொடுத்தாங்க, வீடு கொடுத்தாங்க. இந்த குக்கி அப்படிங்கிற இந்த பிஸ்னஸ், இந்த வியாபாரம் இதை வந்து துவங்கணும் அப்படின்றது எப்படி உங்களுடைய எண்ணத்தில் வந்தது? அதுவும் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே முதல் முறையாக பாரம்பரிய அரிசி வகைகளில் குக்கீஸ் அப்படின்றது கேள்விப்படும் பொழுதே இதை எங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பெற்றோர் வந்து இயங்கிட்டு இருப்பாங்க. இந்த தொழில் துவங்கிய அந்த நிகழ்வை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ஐயா. கோவிந்தராஜ் ஐயா, நான் வந்து இந்த யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு ஒரு இது இருக்குது நம்ம இதில். ரெண்டாவது இன்னொரு இது ஸ்லோகம் சொல்லுவாங்க, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும். இப்போ நெல் உயர மக்களுடைய வாழ்வு உயரும். அப்போது அந்த மாதிரி இருந்த நம்ம நாடு இப்போது ஒரு சில பழக்க வழக்கங்கள் வந்து மாறி இருக்கு. நிறைய காலையில் காஃபி கூழ் குடித்தவங்க காஃபி குடிப்போம் மாறிட்டாங்க. அந்த மாதிரியான மாற்றங்கள் வந்ததுனால மக்களுடைய உடலமைப்பும் மாறி போயிருக்கு, அவங்களுடைய ஹெல்த் அதுவும் மாறி இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நமக்கு பழசு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு எனக்கு ஃபண்டமெண்டலாகவே அடிப்படையாகவே இருக்குது எனக்கு. அது அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் தான் வந்து இந்த மாதிரி
ஒரு முறை ஒரு ஒரு பிட் படித்தேன், இந்த குமுதம் கல்கண்டு அந்த மாதிரி இதில் சம் 30 இயர்ஸ் பேக். அது அது படிக்கும்போது அதில் வந்து சுகர் உபயோகப்ப சீனி சர்க்கரை உபயோகிக்கிறதுனால நமக்கு என்னென்ன எஃபெக்ட் வருது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சின்ன படித்தேன். அதுக்கு முன்னாடிலாம் நான் சம்பளம் இபியில் பொறியாளராக ஒர்க் பண்ணேன். அப்போது சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போவேன். ஓ, அப்படி ஒரு பழக்கம் இருந்தது எனக்கு. அது படித்ததுலேருந்து ஸ்வீட் வாங்குறதை விட்டுட்டேன். சரி சரி, காஃபி டீ குடிக்கிறதையும் விட்டுட்டேன். இப்போ அதனால எஃபெக்ட் வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு சுகர் பிபி எந்த எதுவுமே இல்லை. என்னன்னு கேட்பாங்க, உங்களுக்கு மட்டும் நீங்கள் எப்படி அப்படின்னு. நான் அதை இந்த இந்த காரணத்தினால தான் நான் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு இது கிடச்சிது, கிஃப்ட் கிடச்சிது. அது நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் தான் நமக்கு வந்து நம்மளே நிற்க வைக்கிறது தூக்கி. அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும்போது என்னுடைய நண்பர் சாலை வடமலை வந்து இந்த மாதிரி ஒரு இது செய்யலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லவும் எனக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. ஸோ அதை நம்ம வந்து ஏன் செய்யக்கூடாது, மக்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம், அப்போ வந்து அவங்களுடைய தரம் உயரும் இதில் ஹெல்த் விஷயத்தில். அப்போது அவங்க உயரும்போது நம்ம நம்ம நாடும் உயரும், உலக மக்களுக்கும் ஒரு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்தில் தான் இது ஆரம்பித்தேன். பட் இந்த குக்கின்ற விஷயம் ஏற்கனவே வெளிநாடுகள்லேருந்து இங்கே நிறைய பொருட்கள் வந்திருக்கு, குழந்தைகள் மத்தியில் அது பரவலாக இருந்திருக்கு. இந்த குக்கியை நம்ம ஊர்லேயே செய்ய முடியும் அப்படின்றத முதல்ல நீங்கள் தான் துவங்குனீங்களா, இல்லை வேறு எங்கேருந்தும் இந்த எண்ணம் வந்து உங்களுக்கு வந்ததுங்களா? இல்லைங்க மேடம், நான் வந்து நிறைய என்ஜிஓலேருந்து 2014 நான் வந்து வெளியே வந்துட்டேன். நானே தனியாக செய்யணும் அப்படின்றது என்னுடைய நோக்கமாக இருந்து நான் வந்து சிறுதானியங்களை பேக் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தேன். முதல்ல வந்து நான் எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து சிறுதானியத்தை வந்து புடைச்சி க்ளீன் பண்ணி அதை முடிச்சு கவரில் போட்டு அப்படி தான் வந்து நான் வந்து எங்கள் மெய்வெடிச்சாலையில் இருக்கக்கூடிய அண்ணாங்களுக்கெல்லாம் கொடுப்பேன். எங்கள் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, நான் மெய்வெடிச்சாலைக்கு போன உடனே எனக்கு ஒரு இடம் இல்லைன்னொன்னே எனக்கு அவர் வந்து, நீ என்னுடைய இடம் இருக்குது, நீங்கள் போய் அங்கே கட்டிக்க முடியுங்களா, நீங்கள் வீடு கட்டிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எனக்கு ஒரு வரம் தான் சொல்லணும். அண்ணா வந்து என்னுடைய தகப்பனாக இருந்து எனக்கு வந்து எல்லா உதவியும் இன்றைக்கும் செஞ்சிட்ருக்காங்க. அது எப்படின்னா, அன்றைக்கி இருந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு வீடு இல்லை, அண்ணா இடம் கொடுத்தாங்க. ஸோ அங்கேருந்து நான் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கேன். எனக்கு வந்து சிறுதானியத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னும்போது நிறைய உணவு திருவிழாக்களை வந்து சென்னை மாதிரி இடங்களில் நடத்தவும் நான் நிறைய இயற்கை அங்காடிகளுக்கு அனுப்புவேன். இப்படியே கொண்டு போயிட்டே இருக்கும்போது எங்களால் வந்து இதில் வந்து ஒரு ஒரு ஒன் ப்ராடக்டை வந்து டெவலப் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலான்னு நினைக்கும் போது எனக்கு வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இன்ஸ்டியூட் தஞ்சாவூரில் இருக்காங்க. ஸோ அவங்க போயிட்டு நான் வந்து தொடர்பு கொண்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, எனக்கு வந்து ஒரு ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணணும் போது சரி சிறுதானியத்திலலாம் குக்கீஸ் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து அதிகமாக விவசாயிகள்கிட்ட எனக்கு நிறைய தொடர்புகள் இருக்கிறதுனால மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி நம்ம ஏரியாவில் நிறைய விளையுது, நம்ம ஏன் வந்து அதில் குக்கீஸ் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. ஸோ அவர்கள் கூட வந்து நான் வந்து இந்த மாதிரி மேடம் என்கிட்ட வந்து மாப்பிள்ளை சம்பாவும் கருப்பு கவுனியும் மூங்கில் அரிசியும் என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மூணு வெரைட்டிலையும் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது சரிப்பா கொண்டு வாங்க. அவங்களுக்குமே வந்து அது கொஞ்சம் புதுமையாக இருந்தது. 2014 எடுத்துகிட்டு வாங்கினாங்க. அங்கேயே வந்து போட்டு ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணோம், ட்ரையல்லாம் எடுத்தோம். எனக்கு ஒரு அப்போ தான் ஒரு ஆர்வம் வந்தது, எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு குக்கீஸ். ஸோ அப்போ நம்ம இவ்வளோ காலமாக வந்து இந்த துறை தான் இருக்கணும் அப்படின்ற இவ்வளோ ஒரு ஆழமாக அதில் நினச்சிருக்கும் போது அதில் குக்கீஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு வந்தது. உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன? மிஷினரிஸ் இதுக்காக ஏதாவது நீங்கள் இறக்குமதி செஞ்சு பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை முழுக்க முழுக்க அது கைகளிலே செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குங்களா? எங்களுடைய நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் மிஷின் ரெண்டு இருக்குது, எதுவுமே ஹேண்ட்மேடே இல்லை, எல்லாமே மிஷினில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நிறுவனத்தில் எல்லாமே ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டில் நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். தரம் அப்படின்றது ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டில் நாங்கள் மெயின்டைன் பண்ணி. எவ்வளோ பேர் இப்போது பணி செஞ்சிட்ருக்காங்க? ஏன்னா ஆரம்பிக்கும் பொழுது ஒருவராக முயற்சி எடுத்து பல பேருனுடைய ஒத்துழைப்போடு நீங்கள் ஆரம்பிச்சிங்க, இப்போ எத்தனை பேர் இதில் பணி செஞ்சிட்ருக்காங்க? இப்போ வந்து ஒரு 10 நபர்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ இதனுடைய எதிர்கால திட்டம் என்ன? இந்த குக்கீஸ் அப்படிங்கிற இந்த பிராண்ட் எல்லா ஊர்களுக்கும் கொண்டு போய் சென்றடைவதற்கான முயற்சிகள் இப்போ எடுத்திருக்கீங்களா? ஆமாங்க மேடம், இப்போ வந்து முன்னாடி 2019 நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் எங்களுடைய மாண்புமிகு எங்களுடைய தொகுதியினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் விஜயபாஸ்கர் ஐயா அவர்கள் வந்து எங்கள் நிறுவனத்துக்கு ஒரு
ரெண்டே முக்கால் கோடி வந்து எங்களுக்கு சாங்ஷன் பண்ணி எம்ஓஐ சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் சிட்கோவில் இடம் பார்த்து இப்போது நிறுவனத்தை வந்து அங்கே விரிவுபடுத்த போகிறோம். அதுக்கான ஒரு முயற்சியும் இப்போ எடுத்திருக்கோம். இன்னும் வளர்ச்சினா அப்படின்னா இப்போ சவுத் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் வந்து ஆர்கானிக் ஷாப்ஸ்லாம் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். விரைவில் வந்து யூகேயில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அந்தமானுக்கு ஆல்ரெடி இப்போது ப்ராடக்ட் போயிட்டு போயிட்டுருக்கு. சிங்கப்பூர் போயிட்டுருக்கு. மார்க்கெட்டிங் ஆல்ரெடி நாங்கள் வந்து நிறைய விரிவுபடுத்தி வச்சுருக்கோம். ப்ரொடக்ஷன் மட்டும் இப்போ விரிவுபடுத்தணும்னு சொல்லிவிட்டு இப்போ எங்களுக்கு வந்து எங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து எங்களுக்கு பெரும் உதவியாக இருந்து எங்களை செஞ்சுருக்காங்க. உங்களுடைய குக்கி பிராண்ட் ரசிக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? நாங்கள் வந்து விவசாயத்தை வச்சு தான் நாங்கள் வந்து இந்த உழவன்ஸ் குக்கியை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். என்னுடைய ஆர்வம் எல்லாமே விவசாயத்தில் அதிகமாக இருக்கிறதுனால தான். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா விதைப்போம் அப்படின்ற ஒரு ஆல்பம் சாங்கு வந்து நாங்கள் ஒரு மூணு பேர் சேர்ந்து எடுத்திருக்கோம். அது வந்து எப்படின்னா ஒரு மதிப்பிற்குரிய சாய் செந்தில் ஐயா அவர்களும் ஸ்ரீதர் மாஸ்டர் தான் அது வந்து அதை வந்து விதைப்போம் வந்து ஆரம்பித்தாங்க. அதை என்கிட்ட வந்து அவர்கள் சொல்லும்போது அதை வந்து ஒரு வடிவமாக்கி இன்றைக்கி வந்து ஒரு விரைவில் வந்து அந்த சாங் வந்து விவசாயிகளுக்காக, ஏன்னா விவசாயம்னாலே ஒரு நலிவடைந்த தொழிலாக தான் வந்து அதை வந்து நினச்சிட்ருக்காங்க. விவசாயம்னா வந்து தோல்வியாகும், அதில் வந்து லாபம் வராது, அதனால் வந்து நஷ்டம்தான் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஆனால் எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து நம்மளோ ஐயா வந்து மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு வந்து ஒரு வரம் அவர். ஏன்னா அவர் காட்டின வழியில் தான் நாங்கள் வந்து இது போகிறோம். அதுக்கு பிறகு வந்த நெல்ஜெயரமன் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு, என்னை பார்க்கும்போதெல்லாம் அவர்கள் சொல்லுவாங்க, சாலை டேனியல் குமாரண்ணா கிட்ட தான்ப்பா நான் வந்து விதைகள்லாம் வாங்குவேன், அவர் கேட்டதாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கடி சொல்லுவார் நெல்ஜெயரமன் ஐயா. அதனால் வந்து விவசாயத்துக்கு கண்டிப்பாக வாங்க, உங்களால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஏன்னா விவசாயம்ன்றது மிகப்பெரிய ஒரு வரம். அது இல்லைன்னா நாம் இல்லை, உயிரும் வாழ முடியாது. இளைஞர்கள் எல்லாரையும் நான் கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான், கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு தொழில். இனிமேல் இந்த கொரோனா வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. விவசாயம் செய்தால் போதும் நம்ம வந்து உயிர் வாழ்ந்து அந்த இறைவனடியை சேரலான்றது என்னுடைய ஒரு அன்பா எல்லா இளைஞர்களுக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமா இருவரா நீங்க வந்தாலும் உங்க மனசுல இருக்கக்கூடிய ஒரே விஷயம் எல்லாருமே முன்னேறணும், எல்லாருமே நலத்தோடையும் வளத்தோடையும் இருக்கணும்ன்றதுதான். உங்ககிட்ட இன்னும் நிறைய கேள்விகள் கேட்கலாம். கடல் போன்ற மனிதர்கள் இருவருமே, ஆனா நேரமின்மை காரணமாக நம்ம வந்து குறுகிய அளவுதான் நம்மளால வந்து பேச முடிந்தது. இருந்தாலும் இந்த குக்கீஸ், உழவன்ஸ் குக்கீஸ் அப்படின்ற அந்த விஷயம் ஒவ்வொரு இடத்திற்கும் போய் சென்றடையணும். வெளிநாட்டிலிருந்து 1000 பல லட்சம் பொருட்கள் இங்க வந்து இறங்கிக்கிட்டே இருக்கு. எல்லா குழந்தைகளும் அதை ரசிச்சுட்டே இருக்காங்க. அதை எல்லாம் ஒதுக்கிட்டு நம்மளுடைய ஆரோக்கிய உணவை அவங்களுடைய கையில் எடுக்கணும் அப்படின்னா, விவசாயிகளினுடைய மதிப்பை தெரியப்படுத்தணும் அப்படின்னா உங்களை போன்ற மனிதர்களால் தான் முடியும். தொடர்ந்து உங்களுடைய முயற்சி பாதையில் போய்கிட்டே இருங்க. உங்களை தொடர்ந்து நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றி இருவருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா வாழ்க்கையினுடைய அடிப்படை அப்படின்னா உணவு, உடை, இருப்பிடம் சொல்லுவோம். அதில் உணவு தான் முதல் இடத்துல இருக்கு. ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா குழந்தைகள் அள்ளுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதிலிருந்து தேர்வு செய்யணும், சத்தான பொருட்களை தேர்வு செய்யணும். அதை பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். உனக்கு சுவை முக்கியம், அதோட ஆரோக்கியமும் அவசியம். அதற்கு நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள் தான் அவசியம் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே இந்த உழவன் குக்கியை கையில் எடுத்தீங்கன்னா அதன் பின்பு ஒரு விவசாயம், ஒரு விவசாயி, அவங்களுடைய குடும்பம், வாழ்வாதாரம் இருக்கு அப்படின்றத நிச்சயமா எல்லோருமே உணரணும். ஸோ இந்த உழவன்ஸ் குக்கீஸ் அப்படின்றது கூடிய விரைவில் எல்லார் கைகளையும் தவழும் நான் நினைக்கிறேன். அதை ருசிச்சு பார்த்து அதனுடைய சத்து ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்றத உணர்ந்து பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.